கோவில்களில் அடிமேல் அடியெடுத்து வைத்து மெதுவாக நடக்கும் வழிபாட்டை அடிப்பிரதட்சணம் என்பர். இது வெறும் வழிபாடு மட்டுமல்ல, பொறுமையை வளர்க்கும் ஆன்மீக சாதனா முறையாகவும் விளங்குகிறது. அடிமேல் அடியெடுத்து வைக்கும் போது கால்கள் வலிக்கும், வேகமாக நடந்து சென்று விடுவோமா என்று தோன்றும். ஆனால் இறைவன் கண்முன் தோன்றி, உனக்கென்ன அவசரம், உன் வேண்டுதல் நிறைவேற வேண்டாமா? இதற்கே பொறுமை இல்லாத நீ வாழ்வில் பல விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ள எவ்வளவு பொறுமையாக இருக்க வேண்டும் தெரியுமா என கேட்பது போல் தோன்றும். ஆக அடிப்பிரதட்சணம் பொறுமையை மேற்கொள்ளும் வழிபாட்டு முறையாக இருக்கிறது. பொறுமைசாலிகளே எதிலும் வெற்றி பெறுவார்கள். இந்த வழிபாடு தியானத்துக்கு ஒப்பானது, மனக்கட்டுப்பாட்டை வளர்க்கக்கூடியது.